सुबह तू मेरी सांसों में समाया, आ जाना तू मेरे पास, दूंगा इतना प्यार मैं, कितनी रात गुजारी है तेरे इंतजार में, कैसे बताऊं जज्बात ये मेरे, मैंने खुद से भी ज्यादा तुम्हें चाहा है। मिले गाइस अस्सलाम वालेकुम, दिस इज शैना, वेलकम टू अवर चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கனா ஒரு டிராவல் vlog பார்க்கலாம். நாங்க பாத்தீங்கனா வந்து லாஸ்ட் வீக் கமும்பா அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய ரீக்ரியேஷன் சென்டர் போயிட்டோம். சோ அத வந்து ஒரு சின்ன vlog கவர் பண்ணிருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். என்னடா எல்லாரும் லாக் டவுன்ல இருக்கறப்ப இவ மட்டும் டிராவல் vlog பண்றா அப்படிங்கற மாதிரி யோசிக்காதீங்க. ஆக்சுவலி இந்த vlog பாத்தீங்கனா 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா கேசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து சண்டே ஒரு 3:00 அந்த மாதிரி டைம்லலாம் கிளம்பிட்டோம். இந்த ரீக்ரியேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா கம்பாலாலேருந்து ஒரு 45 minutes தாண்டி அப்படி இருக்கு. இந்த ரீக்ரியேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ள பிளேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ஹார்ஸ் ரைட், அதுவும் இல்லாமல் ஜூ, இது எல்லாமே வந்து இதுலேயே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த ரீக்ரியேஷன் சென்டருக்கு என்ட்ரன்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 4000 ஷில்லிங்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலி இந்த 4000 ஷில்லிங்ஸ் வந்து நமக்கு ஜூவோட என்ட்ரிக்கும் இன்க்ளூட் ஆகி தான் வருது. பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்குது, அப்புறம் ஃபுல்லாகவே வந்து க்ரீனரியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பார்க்குள்ளே போனால் நம்ம எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் அதெல்லாம் கிரில் பண்ணுவாங்கல்ல அதை மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேஸ்க்காக விளையாடுறதுக்கு பெரிய கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூவில் போயிட்டு அப்புறம் வந்து மற்ற இடத்துக்கெலாம் போகலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஜூவோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சின்ன ஜூ தான், ஸோ கொஞ்சம் அனிமல்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன கடை நிற்கிறாங்க அவ்வளோ கண்ணு மூஞ்சி தெரியவே இல்லை. ஃபாலிக்குட்டி ஃபர்ஹாக்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்குறதுல. ஃபாலி வந்து முன்னாடி சின்னதில் வரக்கூடிய சமயத்தில் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. இப்போ தான் அவள் எல்லாமே பார்க்குறா. ஆக்சுவலி யூஜியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மங்கிலேயே வந்து நிறைய வெரைட்டி உண்டு. ஸோ எனக்கு பர்டிகுலராக நேம் தெரில, அப்புறம் நான் வந்து அந்த போர்ட் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கொலபஸ் மங்கி அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் தள்ளி போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட், இந்த மாதிரி பிளாக்கு ஒயிட்டு ரெண்டு மிக்ஸான கலர்ஸ், இதெல்லாமே வந்து கூட்டில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பட்டதும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இதை நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பொம்மை மாதிரியோ இல்லாட்டி ஸ்டாச்சு மாதிரி அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து அது வாயை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், அப்படியே எவ்வளோ நேரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பி வர்றப்போ தான் அது வாயை க்ளோஸ் பண்ணிச்சு. நல்லா இருக்குல்ல அது நிற்கிறது. இதுதான் வந்து உகாண்டா கிரேன் சொல்லுவாங்க. உகாண்டாவோட நேஷனல் பேர்ட் இது தான். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதோட அந்த கொண்டை வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். என்ன
நல்ல கொண்ட மாதிரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எகிப்தியன் கூஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது மூஞ்ச பேர் எப்படி இருக்குன்னு. இதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைப்பான மங்கி தான். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் மங்கிஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. நேம் பாத்தீங்கன்னா வந்து உகாண்டா மங்காபே அப்படின்ற மாதிரி. இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அனிமல்ஸே பார்க்குறப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, அது பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்க்குறப்போ. இதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வல் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து உகாண்டான் ஸ்னேக்ஸ் செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஸ்னேக்ஸ் போட்டிருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்படி வளைஞ்சு போகிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ டயர் கடந்த மாதிரியே இருக்குது, பட் ஆனால் அப்படியே படுத்துருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரிச், அதுக்கப்புறம் மான், அதெல்லாமே வந்து சேர்த்து போட்டிருந்தாங்க. என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அதை வந்து பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. ஸோ திருப்பி வந்து பார்க்குறதுக்கு வந்தோம். அதை நான் இப்போ தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நேராக பார்க்குறேன், இந்த மாதிரி தான் படம் எடுக்கும் அப்படின்ட்டு படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து டார்டாய்ஸ், அதை வந்து வெளியே சும்மா தான் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்போ சேம் வந்து நமக்கு ஏதோ கல் கடந்த மாதிரியே இருந்துச்சு, பட் ஆனால் அதுக்குள்ளே அப்படி சேஃபாக அப்படி உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு டைப் மங்கி தான். இது வந்து நம்ம ஃபுட் கொடுத்ததும் அதை ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் சாப்பிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து வான்கோழி, அது வந்து இவ்வளோ நேரம் தூரத்தில் இருந்துச்சு, இப்போ கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் போயிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உடும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்துச்சு. நாங்க போறப்ப ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம். சோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அப்படி ஒவ்வொன்னா பாக்குறது பயங்கர என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. மங்கியோட ஃபேஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் சாப்பிடுது. ஃப்ரண்ட்ல வாத்து நிக்குது பார்த்துமா. இவ்வளோ தான் அனிமல்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மங்கி தான் வந்து நிறைய இருந்துச்சு. பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடுக்காக இந்த மாதிரி ஹார்ஸ் வந்து விட்டுருந்தாரு. பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைடுக்கு இவங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏறி உட்காந்தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஹாவும் நானும் ரைட் போகிறேன் அப்படின்ட்டு ஏறினா ரொம்ப பயம்தான்.
பாத்தீங்கனா வந்து ஃபாலிஹாமா போனா சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அவ போ அப்படிட்ட நான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி சிரிச்சிட்டே போனா ஹார்ஸ் ரைட் எல்லாமே முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளேயிங் ஏரியாவுக்கு வந்துருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அசர் டைம் ஆயிடுச்சு. ஸோ தொழுதுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் தொழுதுட்டு இருந்தோம். பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. வந்து அந்த ஊஞ்செல்லாம் விளையாடுறதுக்கு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ யாருக்கானாலும் ஆசை வரும். அதே மாதிரி எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அதோட நாங்களும் உட்காந்துட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தோம். 6 எல்லாம் ஆக போயிடுச்சு. ஸோ அதோட கிளம்பலாம் அப்படின்றதுக்காக கிளம்பினோம். அப்புறத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்தேன். எடுத்துட்டு அதோட பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு. டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். இல்லை தாங்க இன்னைக்கு வீடியோ ஒரு ஈவினிங் பசங்களோட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த ரீக்ரியேஷன் சென்டர் ரொம்பவே நல்ல பிளேஸ் தான். கம்பாலாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய ரீல்ஸ் எல்லாமே அதில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹாப்பி மம்ஷியா. பை, டேக் கேர்.